நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வெகு நாட்களுக்கு பிறகு புது வீடியோவில் வந்த ஒரு நல்ல கமெண்ட். கிட்டத்தட்ட இப்போ புது வீடியோக்களில் கமெண்ட் கொடுக்குறவங்க எல்லோருமே ஏற்கனவே ஒரு 2000 வீடியோக்களுக்கு மேல் நான் போட்டுவிட்ட நிலையில் கேட்ட கேள்விகளையே திரும்ப திரும்ப கேட்கிறீர்கள் அப்படிங்கிறதுனால புது வீடியோக்களுக்கு பதிலே சொல்ல முடியாமல் போயிடுச்சு. நல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய கேள்விகளை யார் கேட்டாலும் அவர்களுக்கு பதில் உடனடியாக தருவதற்கு தயாராக இருக்கின்ற எனக்கு நல்ல கேள்விகள் வரவில்லையே என்கின்ற ஆதங்கம் தானே தவிர புது வீடியோக்கள் போடக்கூடாது என்கின்ற எண்ணங்களே நிச்சயமாக கிடையாது. இன்றைக்கு ஒரு புது வீடியோவில் ஒரு நல்ல கேள்வியை ஒரு நேயர் கேட்டிருக்கிறார். ஸ்ரீனிவாசன் நடராஜன் 6589. ஸ்ரீனிவாசன் நடராஜன் 6589. வணக்கம் குருஜி, ஒன் டவுட். கேது நல்ல வீடுகளிலும் கெட்ட வீடுகளிலும் பாதிக்கப்படாத நிலையில் நிகழ்வுகளை எப்படி முடிவு செய்வார்? கேது நல்ல வீடுகளிலும் கெட்ட வீடுகளிலும் பாதிக்கப்படாத நிலையில் நிகழ்வுகளை எப்படி முடிவு செய்வார்? கேது நல்ல கெட்ட கிரகங்களை பார்க்கும்போது அல்லது இணைந்திருக்கும் போது கேது ஆக்கிரமித்துள்ள கேது இருக்கின்ற வீட்டின் முடிவுகளை எப்படி தீர்மானிப்பது? ஒரு பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. ஆயினும் 11 வருடங்களுக்கு முன்பே நான் எழுதிய 12 வருடங்களுக்கு முன்பு நான் எழுதிய சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகள் என்கின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு ஜோதிடமனம் தேவரகசியம் 2வது பாகத்தில் வந்திருக்கும். அதில் இதை பற்றின எழுத்துக்களில் இதை பற்றின விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். அவர் கேட்டிருக்கின்ற 2வது கேள்வி, நல்ல கெட்ட வீடுகளில் எப்படி அந்த நிகழ்வுகளை செய்வார்? கேது கெட்ட அல்லது நல்ல கிரகங்களை பார்க்கும்போது அல்லது கேது பார்க்கும்போது, இல்லை கேதுக்கு பார்வை கிடையாது, கேதுவை நல்ல கெட்ட கிரகங்கள் பார்க்கும்போது அல்லது கேது நல்ல கெட்ட கிரகங்களோடு இணைந்திருக்கும் போது கேது இருக்கின்ற வீட்டின் தன்மைகளை முடிவுகளை எவ்வாறு தீர்மானிப்பது? பொதுவாக அவர் என்ன கேட்கிறார், கேது இருக்கிற வீட்டுடைய தன்மைகளை எப்படியா தீர்மானிக்கிறது? அவர் இயல்பாக, நம்ம இயல்பான ஒரு வார்த்தை சொல்வேன், தயவு செய்து ஸ்ரீனிவாசன் சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகள் என்கின்ற கட்டுரைகள் அப்போது வெளிவந்தபோது பெருத்த வரவேற்பை பெற்றன. இப்போது ஜோதிடமனம் தேவரகசியம் 2வது பகுதி நூலில் அதை பற்றிய விரிவான விளக்கத்தை கொடுத்துருக்கிறேன். இருந்தாலும் இந்த கமெண்ட் என்னுடைய மனதில் பட்டதுனால இதற்கான ஆன்சர் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் அப்படிங்கிறதான் உண்மை. அரைத்த மாவையே அரைக்கிறேனோ என்கின்ற சந்தேகம் எனக்கே வந்துவிட்ட நிலையில், ஏனென்றால் அந்த ஒரு 5 வருட வீடியோக்களை பார்க்குறவங்களுக்கு இதையே தான் திருப்ப வரதா இருக்கும். 12 லக்னங்களுக்கும் தனியாக ஒரு கேதுன்னு போட்டாச்சு. கேதுவை பற்றி கூட ஒரு 10-20 வீடியோக்கள் இருக்கும். அதற்கும் மேலாக இது இன்னும் மிச்ச சுச்சம் ஏதாவது சொல்வதாக இருந்தால் அதற்கான விடை இப்போது திரையில் ஒரு கட்டம் வந்துவிட்டது. இந்த கட்டத்தில் நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்படுகின்ற ஒரு நிலையை குறித்து போட்டிருக்கிறேன். கன்னியா கும்ப விருச்சிக கேது இயல்பாக நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது மூல நூல் கருத்து. இதிலும் நம்ம நுணுக்கமாக உள்ள போயிடணும். பொதுவாக அந்த காலத்தில் மேதைகள் தான் அறிந்த நிலைகளில் கும்பத்திலும் கன்னியிலும் இப்போது திரையில் காட்டப்பட்டிருக்கின்ற இந்த கேது இயல்பாக, நீங்கள் சொன்னீங்களே, ஆக்கிரமித்திருக்கின்ற வீட்டின் பலன்களை எவ்வாறு செய்வார் அப்படிங்கிறதுக்கான நுணுக்கமான பலன்கள். இந்த இடத்துல அவர் இயல்பாக இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல பலன் தருவார், ஆதிபத்தியத்திற்கு ஏற்றார் போல. இதில் என்ன ஒன்றுன்னா, சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகளில் நான் எழுதியிருக்கிற கட்டுரையில் ஒரு மிக முக்கியமான பாயிண்டை கொடுத்துருக்கிறேன். ஒரு கிரகத்தின் வீடுகளுக்கோ அல்லது ஒரு கிரகத்தின் தசைகளுக்கோ பலனை எடுக்கும் பொழுது, நான் அப்படிதான் பலன் சொல்றேன், ஒரு கிரகத்தை பற்றிய பலன் சொல்லும் பொழுது, உதாரணமாக சுக்கிரனை பற்றி பலன் சொல்லும் பொழுது, சுக்கிரனின் வீடுகளில் ராகு கேதுக்கள் அமர்ந்து ஆக்கிரமித்திருக்கிறதா, அந்த வீடு பலவீனமாகி இருக்கிறதா என்பதை கவனித்து கொண்டுதான் பலன் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது முக்கிய விதி. சுக்கரனை பற்றி பலன் சொல்ல போகிறோம், சுக்கர தசைக்கு தான் பலன் சொல்ல போகிறோம். ஆனால் ராகுவோ கேதுவோ சுக்கரனுடைய வீட்டில் இருந்தால் அந்த வீடு பாதிப்புகளை, அதாவது உருமாற்றத்தை அடைந்தே தீரும் என்பதே விதி. ஜோதிடம்ன்றது ஒரு நுணுக்கமான கடல். ஆக எல்லாவற்றையும் கவனித்துத்தான் எந்த வீட்டில் அமருகிறார்களோ, கரும்பாம்பு செம்பாம்பு என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேது இரண்டும் தான் இருக்கும் வீட்டை அப்படியே ஆக்கிரமித்து கவர்ந்து அந்த வீட்டின் அதிபதிக்கு பதிலாக அந்த வீட்டு வேலையை அந்த கிரகங்கள் தான் தரும், எப்படி தரும் என்பதை கணிப்பதில் தான் இங்கே. அதுக்கு தான் ராகு கேதுக்களை
ஒரு எப்படி கணிப்பது அப்படிங்கிறதுல தலை சுற்றல் வந்துவிடும். அதற்காகத்தான் ராகு கேதுக்களை கணிப்பதில் ஒருவர் உயர்நிலை அமைப்புகளை பெற்றுவிட்டால் அவரே ஜோதிடத்தின் நல்ல புரிதலை கொண்டவராக இருப்பார் அப்படின்னு அடிக்கடி சொல்லுகிறேன், எழுதுகிறேன். சரி, இதை இப்போ இயல்பான அமைப்பை பார்த்தாச்சு. இந்த இடத்துல ஆக்கிரமிக்கும் வீட்டின் தன்மையை அப்படியே ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கும்போது எப்படி செய்வார்? இங்கே கேது, கெட்ட கேதுவின் இரண்டாவது நிலை வந்துவிட்டது. இதே கும்பகேது நல்லா இருப்பார்னு சொன்னோம் இல்லையா, இயல்பாக இருப்பார்னு சொன்னோம் இல்லையா, இங்கே அதே கும்பகேது கடக லக்னத்திற்கு எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவாக வரும் பொழுது இயல்பாகவே கெட்ட கேதுவாக மாறிவிடுவார். மூல நூல்கள் சொல்லப்பட்ட கன்னி கும்ப விருச்சிக கேதுவை போட்டுட்டோம். இரண்டாவது நுணுக்கமான அமைப்பிற்கு, நீங்கள் கேட்ட அமைப்பிற்கு, ஆக்கிரமித்த வீட்டின் பலனை எப்படி செய்வார்? இங்கே இரண்டு நிலைகளில் செய்வார். கேது சனியை போல பலன் தருவார், ஆனால் எட்டாம் அதிபதியைப் போல பலன் தருவார். இந்த இடத்தில் நான் மறுபடியும் சொல்வதைப் போல லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து எட்டாம் அதிபதி எத்தகைய தீமைகளை செய்கிறார் என்பது லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தது. லக்னாதிபதி வலுவாக இருந்தால் கேது திசையில கொடுக்குற கஷ்டங்களை நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னு அர்த்தம். இரண்டு நிலைகளில் பலன் இருக்கும். உச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்த, உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த ராகு கேதுக்கள் அந்த உச்சனுடைய சுப ஆதிபத்தியத்தை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விதி. இந்த பாயிண்ட்ல தான் ரொம்ப பேர் தடுமாறுவீங்க. இதைத்தான் நான் வீடு கொடுத்தவனுடைய வலு, வீடு கொடுத்தவனுடைய வலுன்னு சொல்றேன். ராகு கேதுக்கள் உச்சனுடைய வீட்டில், அவர் பாவராக இருந்தாலும் சுபராக இருந்தாலும் அமர வேண்டும். இங்கே நல்ல கேதுவாக இருக்கக்கூடிய கும்ப கேது இந்த இடத்தில் அவர் கடக லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக வருகின்ற சனியின் வீட்டில் அமரும் பொழுது உச்சனுடைய வீட்டில் அமர்ந்தால் இந்த சனியின் எட்டாம் வீட்டு நல்ல ஆதிபத்தியத்தை எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை செய்வார், பணவரவுகளை கொடுப்பார். உச்சனுடைய வீடு எப்பொழுதுமே எந்த தசைக்கும் எந்த தசாநாதனுக்கும் இயல்பானது, நல்லது. உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் நிச்சயமாக நல்ல பலன்களை செய்யும். கேது இந்த வீட்டின் பலனை என்னையா செய்வார்? இதுதான் அவங்க கேள்வி. எட்டாம் இடத்தில் சனி உச்சமாக இருக்கும் பொழுது ஒரு பலன், சனி ஆட்சியாக இருக்கும்போது ஒரு பலன். நீங்கள் எந்த நிலையிலையும் சேரல கேரலன்றதை கேட்டீங்க, அதனால நான் எட்டாம் இடத்துல சனியை போடலை. எட்டில் சனி இருந்தால் சனி அங்கே சூட்சும வலு என்கின்ற தன்னுடைய சுபத்தை தரக்கூடிய நிலைமைகளில் கேதுவை பாவப்படுத்துவார்னு எழுதிடுவேன். எட்டில் சனி கேது சேர்ந்திருந்தால் சனிக்கு நல்லது, கேதுவுக்கு கெட்டது. கடுமையான குழப்பமான அமைப்புகள் இங்கே. ஒரு தெளிவு வரும்போது மட்டுமே இந்த இடத்தில் கேது என்ன செய்வார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இங்கே ஏழில் சனி ஆட்சியாக இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணுவார்? எட்டாம் இடத்தின் சுபத்தன்மைகள் என்ன? எட்டாம் இடத்துடைய எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்கு சந்தை போன்ற அமைப்புகளில் சில லாபங்கள், சில பினாமி சொத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மறைமுகமாக வரக்கூடிய, எப்படி இந்த பணம் வந்தது என்கின்ற சொல்ல முடியாத வகையில் வரக்கூடிய பண அமைப்புகளை கேது இங்கே சர்வ நிச்சயமாக தருவார். அதே நேரத்தில் எட்டாம் அதிபதி கண்டிப்பாக உச்சமாக இருந்தால் கடன், வம்பு, நோய், வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்றவைகளை கேது இயல்பாக இருக்கின்ற நிலைமையில் தரவே மாட்டார். கடக லக்னத்திற்கு இப்போது திரையில் தெரியக்கூடிய இந்த அமைப்பு இரண்டு விதங்களில் செயல்படும். சனியின் நிலையை பொறுத்து, சனி உச்சமாக இருக்கிறார், சர்வ நிச்சயமாக இந்த இடத்தில் வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு அமைப்பு, வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள், எட்டாம் இடத்தின் சுபத்தன்மையான எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்கு சந்தை லாபம், பினாமி போன்ற அமைப்புகள், மறைமுகமான தன லாபம், திருட்டு பணம் இது எல்லாத்தையும் மாட்டிக்காத வகையில் இந்த கேது கொடுப்பார். அதே நேரத்தில் ஏழாம் இடத்தில் சனி ஆட்சியாக இருந்தால் இந்த பலன் அப்படியே மாறும். உச்சனுக்கு ஒரு அமைப்பு, ஆட்சிக்கு ஒரு அமைப்பு, ஸ்தானபலம் என்கின்ற நிலையில் உயர்வாக இருக்கக்கூடிய உச்சனின் வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அந்த உச்சனுடைய சுப கெட்ட கிரகமாக இருந்தாலும் அந்த உச்சன் தருகின்ற ஒரு நல்ல விஷயத்தை தருவார்கள். இந்த பாயிண்ட் தான் இப்ப நீங்க கேட்டதற்காக இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய பதில். ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறார், அப்படியே எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன செய்வாரோ அந்த பலனை செய்வார். எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன பலனை தருவாரோ அந்த பலனை முழுக்க முழுக்க தருவார். அதே நேரத்தில் இவரே ஏழாம் இடத்தின் திருமணம் போன்ற அமைப்புகளையும் கேது தசையில தருவார். மூன்றரை வருடங்களாக பிரித்து கொண்டு எட்டாம் இடத்தின் தன்மைகளை முழுமையாகவும், எட்டுல இருந்தா சனி இருந்தா என்ன பண்ணுவாரு? கடன் தொல்லைகள் உச்சமாக இல்லாத போது கடன் தொல்லைகள், ஏதேனும் நம்பிக்கை மோசடி, அசிங்கம், கேவலம், வம்பு, வழக்கு, விபத்து போன்ற அமைப்புகளை இப்படி ஆட்சியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்புகளை இந்த கேது தருவார்.
ஏழாம் வீட்டின் பருவத்தில் திருமணம் வயது வந்தால் இந்த பருவத்தில் ஏழாம் வீட்டுடைய திருமண அமைப்பு, உறவு, இது போன்ற அமைப்புகளையும் இதே சனி தான், இதே கேது தான் தருவார். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த வீட்டில் கேது இருக்கிறாரோ அந்த கிரகத்தின், வீடு கொடுத்த கிரகத்தின் ஸ்தானபலம் என்பது மிக முக்கியம். இங்கே நான் இணைவு பார்வை எதையும் சொல்லவில்லை, ஆதிபத்தியத்தை மட்டும் நீங்கள் கேட்டதைப் போல குறிப்பிட்டிருக்கிறேன். அப்படியே மூன்றாவது அமைப்பு வந்து விடுகிறது, மறுபடியும் கெட்ட கேது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிதன லக்னத்திற்கு இந்த இடத்துல நீச்ச நிலையை போட்டிருக்கிறேன், அதே விருச்சிக கேது. ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் தான் இங்கே நடக்கும் என்பதற்கு அத்தனை அமைப்புகளும். இந்த இடத்துல கெட்ட கேது, இந்த இடத்துல கெட்ட கேது என்கின்ற ஒரு நிலை. இந்த இடத்தில் ஒரு மாதிரியான, அதாவது விருச்சிக கேது நல்லவரனை தருவார் என்று சொல்லப்பட்டாலும் கூட உச்சனாக இருக்கும் போதும் நீச்சனாக இருக்கும் போதும் இரண்டிலையும் கெடுபலன்கள் செய்கிற இடம் இந்த இடம் தான். சனிக்கு வேறுபலன் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிதன லக்னத்திற்கு ஆகாத கிரகமான இந்த இடத்துல உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற இந்த கேது கண்டிப்பாக கடன்களை தருவார். இந்த இடத்துல கடன்களை தருவார். இங்கேயே நான் பார்வை அமைப்புகளையும் இணைவு அமைப்புகளையும் போடவே இல்லை. ஏனென்றால் கடகத்திற்கு இந்த பலனை நான் சொல்லலை. ஏன்னா கடகத்திற்கு அவர் நல்ல இடத்தில் உச்சமானார். கடகத்திற்கு நான்காவது இடத்தில் சனி உச்சமானார். அதனால அந்த இடத்துல நான் நல்ல பலனை சொன்னேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிதனத்திற்கு ஆறாம் அதிபதி எட்டில் உச்சமாகிறார். குழப்பம். அமர்ந்திருக்கின்ற வீடு கொடுத்த கிரகத்தின் அத்தனை தன்மைகளையும் பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் ராகு கேதுக்கள் என்பதை உணர்ந்து கொண்டு சென்ற இரண்டாவது படத்தில் எட்டில் கேது இருந்தாலும் சனி உச்சமானால் நல்ல பலன்கள் என்று சொன்ன நான் மிக உயர்நிலை புரிதலாக, அன்பு மாணவர்களே, இங்கே ஆறாம் இடத்தில் அதே கேது விருச்சிக கேதுவாக இருக்கும் பொழுது அங்கே வீடு கொடுத்தவன் உச்சமாகும் போது பாப பலன் இருக்கும் என்பதை சொல்லுகிறேன். காரணம், அமர்ந்திருக்கின்ற வீட்டின் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த தன்மைகளையும் சேர்த்து பிரதிபலிக்கக்கூடிய கிரகமான கேது இங்கே 6-8 காம்பினேஷன் வந்துட்டதுனால ஆறுக்குடையவர் எட்டில் உச்சமானதால் இந்த இடத்தில் அவர் தீய பலன்களை செய்வார். கடன்களின் வழியாக வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் நோய் போன்ற அமைப்புகளில் இங்கே விருச்சிக கேது மிதன லக்னத்திற்கு சர்வ நிச்சயமாக செய்வார். பலன்கள் எப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் முரண்படுகின்றன என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நீச்ச செவ்வாயோட வீட்டில் உட்கார்ந்தாலும் கடுமையான பலன்கள் இருக்கும். இரண்டும் என்ன, இந்த இடத்துல கௌரவமான அமைப்பிலும் அந்த இடத்துல கௌரவம் இல்லாத அமைப்பிலும் இருக்கும். நீச்ச சனி செவ்வாயின் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற விருச்சிக கேது கடுமையான பலன்களை செய்வார். 1000 ரூபாய் கடனுக்கும் 100 ரூபாய் கடனுக்கும் உள்ள வித்தியாசம். 10 கோடி ரூபாய் கடன் வாங்கினவனை பேங்க் வந்து கௌரவமாக நடத்துது. 10000 ரூபாய் கடன் வாங்கினவனை அசிங்கப்படுத்துகிறது இல்லையா, அந்த இடத்துல உள்ள வித்தியாசம் தான் இது. 10000 ரூபாயும் 1000 ரூபாய் வாங்கிட்டு அசிங்கப்படுறது நீச்சனுடைய நீச்ச செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது. ஆக இயல்பாக இருக்கக்கூடிய அத்தனை பலன்களும் எப்படி வீடு கொடுத்தவனுடைய அமைப்பினால் ராகு கேதுக்களுக்கு மாறுகின்றன என்பதை நீங்கள் உயரிய நிலையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீனிவாசன் கேட்ட கேள்வியில் நல்ல கேள்வி. இது போன்ற கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக ஒரு ஒரு டச் பண்ணுற மாதிரியான கேள்விகளுக்கு தினசரி வீடியோக்கள் போடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் எல்லாருமே அடைச்சமாகவே அடைச்ச கேள்வியை கேட்டுக்கிட்டு அதற்கான பதிலை சொல்லக்கூடிய நிலைமைகளில் தான் இங்கே வந்திருக்கிறோம். சொன்னதையே ஏதாவது ஒன்று டக்குன்னு ஒன்று கேட்டுறீங்க. 2000 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக கண்டென்ட் வீடியோவே 2000 வீடியோ தாண்டியாச்சு. அவைகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு பொறுமை இல்லை. இந்த கேள்விக்கான பதில் கூட கேது என்கின்ற என்னுடைய பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். கேதுவை பற்றி ஒரு 10 வீடியோவாக பேசியிருப்பேன். ஆக முதலில் நான் கடக லக்னத்திற்கு சொன்ன கருத்தை அப்படியே மிதன லக்னத்திற்கு மாற்றிக்கொள்கிறேன் என்பதை இங்கே கேது இருக்கின்ற நிலைமையை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே சனி 4ஆம் இடத்தில் உச்சமானதால் ஒருபலனை செய்த கேது இங்கே அதே 6ஆம் வீட்டில் இருக்கின்ற கேது. இந்த 3, 6, 11 நல்ல பலன்களை செய்யும் அப்படி இப்படின்னு 3 நூல்களை சொல்றதெல்லாம் அந்த காதை பொத்திக்கங்க. ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதிகள். இந்த இடத்தில் 6ஆம் இடத்தில் அவர் செவ்வாய் நீச்சமானாலும் சரி உச்சமானாலும் சரி கடுமையான கெடுபலன்களை செய்வார். இந்த இடத்துல கேது நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ஒரு நிலையில் நல்ல பலன்களை செய்ய வேண்டும் எனில் அவருக்கு சுவர் தொடர்பு இருக்க வேண்டும். ஆனால் இங்கே கேள்வியை கேட்ட ஸ்ரீனிவாசன் அப்படி கேட்கவில்லை. இயல்பாக அந்த வீட்டின் பலன்களை எப்படி கணிப்பது? இந்த இடத்துல கேது திசை முழுக்க சர்வமான கடன் தொல்லைகள் போன்ற அமைப்புகளை கொடுக்கும். சுப தொடர்புகள் இல்லாமல் இருக்கும்போது இயல்பாக இருக்கின்ற நிலைமையில் இங்கே 6-8 எப்படி நீச்சமாக இருக்கிறாரா உச்சமாக இருக்கிறாரா, கேது அமர்ந்த வீட்டின் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை, கேதுவிற்கு வீடு கொடுத்திருக்கின்றவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை வைத்துத்தான் நீங்கள் பலன் சொல்ல முடியும்.
சரி, அடுத்து இன்னொரு நிலையில இப்ப நல்ல கேதுவுக்கு வந்துடுவோம். நான்காவது படம் வருகிறது. இந்த இடத்துல அவர் கேட்டுட்டார், கேதுவை பார்த்த கிரகங்களின் அடிப்படையில் நல்ல கெட்ட கிரகங்களோடு இணைகின்ற அமைப்பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டாரு. நான்காவது படம் வந்து விட்டது. இந்த நிலைமை நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது கேது ரிஷபத்தில் இருக்கும்போது கண்ணியில் இருந்து குரு பார்ப்பார். இங்கே லக்னமாகவும் போட்டுட்டேன். லக்னம் கேது, லக்னத்தில் கேது இருக்கிறார், லக்னத்தை கேது ஆக்கிரமித்திருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார், உச்ச சுக்கரனின் வீட்டில் இருக்கிறார். இந்த நபருக்கு 27 வருடங்கள் நல்ல சுக்கர தசை நடக்கும். அப்படியே கேது சுக்கரனை போல பிரதிபலிப்பார். எல்லாருக்கும் 20 வருஷம் சுக்கர தசை, இந்த ஜாதகருக்கு 27 வருஷம் சுக்கர தசை. இந்த 20 வருஷத்துல சுக்கரன் செய்யக்கூடிய அனைத்து நல்ல பலன்களையும் பருவத்திற்கு ஏற்றார் போல, வயதிற்கு ஏற்றார் போல இந்த கேது 7 வருடங்களிலே செய்து விடுவார். ஒரு முன்னேற்பாடுகள் அத்தனையும் செய்து விடுவார். என்ன வயசுல வருது, குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும்னு சொல்றோம்ல, இந்த கேது 5 வயசுல வருது, பலன் இல்லை, பலன் இல்லை. இதே கேது 30 வயதுகளில் வருகிறது. 30 வயதுலேருந்து 57 வயசு வரைக்கும் சுக்கர தசை வரைக்கும் நடக்குது. லக்னாதிபதியை குரு பார்க்கிறார், லக்னத்தை குரு பார்க்கிறார், லக்னத்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவை பார்க்கிறார், கேது உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆக இந்த இடத்தில் கேது வயதுக்கு ஏற்றார் போல நல்ல பலன்களை செய்வார். இங்க புக்திநாதனுக்கு கூடிய உள்ள வந்துடணும். தசாபக்தியை பற்றி பேசும்போது புக்திநாதர்களை இப்பதான் பேச ஆரம்பிக்கிறேன். இங்கே புக்திநாதர்கள் அவருக்கு 6-8 இருக்கின்ற பட்சத்தில் தசையில் சில புக்திகள்ல சில இடர்கள், சில அமைப்புகள் அந்த புக்திநாதர்களுக்கு ஏற்றார் போல பலன்கள் குறையும். ஆயினும் பொதுவான பலன் கேது இங்கே நிறைவான பலனை அளிப்பார். இந்த இடத்தில் தான் ஆக்கிரமித்திருக்கின்ற லக்ன வீட்டின் முழு நல்ல சுப பலன்களை என்னையா செய்வார், வீடு வாகனம் பெண்கள் அத்தனை விஷயங்களையும் கொடுப்பார். சுக்கரனுடைய காரகத்துவங்களை அப்படியே கொடுப்பார். இங்கே கேது சுக்கரனாக மாறிவிட்டார். இந்த ஜாதகருக்கு ஜாதகத்தில் 2 சுக்கிரன்கள் இருக்கின்றன என்பது அர்த்தம். ஆகவே இந்த இடத்தில் இரட்டிப்பு நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். இது நீங்கள் கேட்ட நல்ல கிரகங்கள் பார்த்த கேது செய்கின்ற அமைப்பு. அடுத்து 5வதாக ஒரு படம் வருகிறது. கெட்ட கேது என்கின்ற அமைப்பு இங்கே 5வதாக இருக்கிறது. 5வதாக இருக்கக்கூடிய அமைப்பை மிதன லக்னம், 3ல் செவ்வாய், 9ல் சனி, 6ல் கேது, 12ல் ராகுவோடு குரு என்கின்ற அமைப்பாக போட்டிருக்கிறேன். இது என்னுடைய ஜாதகம், இது என்னுடைய ஜாதகம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தெளிவாக போட்டேன். நம்மளுக்கு மீறி யாருமே கிடையாதுல. எனக்கு எப்பொழுதெல்லாம் கேது புக்தி வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் கேது அந்தரம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் கேது அமைப்பு வருகிறதோ, அப்பெல்லாம் நான் டிஸ்டர்ப் ஆவேன். இங்கே நீங்கள் கேட்ட நல்ல கெட்ட எல்லா அமைப்புகளும் வந்துருச்சு. எனக்கு முந்தைய 2வது படத்தில் போட்டதை போல 6ம் இடத்தில் கேது இருக்கிறார். இந்த 6ம் இடத்து கேதுவை பற்றி அற்புதமாக 3 நூல்கள் சொல்லுகின்றன. அதாவது என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, 3, 6, 11ம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ராகு கேதுக்களும் நல்ல பலன்களை செய்வார்கள். இல்லை, சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த இடத்துல ராகு கேதுக்கள் வேலை செய்யும் என்பதற்கு நானும் ஒரு மிக முக்கியமான உதாரணம். என்னுடைய ஜாதகம் இது. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜோதிடத்தில் அனுபவம் உள்ள, ஜோதிடத்தையே சுவாசமாக கொண்டிருக்கின்ற நான் என்னுடைய தசாபக்தி அமைப்புகளை எப்படி செட் செட்டாக பிரித்து வச்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. கேது அந்தரம் வர்றாருனாலே கொஞ்சம் உஷாராக இருப்பேன். கேது அந்தரம் வந்தாலே எனக்கு கடன் நோய் எதிர்ப்புகள் போன்றவைகள் வந்துவிடும். ஏதாவது ஒரு தொல்லைகள், 6ம் இடத்தின் தொல்லைகள் வயதுக்கு ஏற்றார் போல நடக்கும். இப்பொழுது எதிர்ப்புகள், எதிரிகள், பொறாமையின் 6ம் இடம்ன்றது என்ன, பொறாமையின் காரணமாக யாராவது ஒருவர் நம்மளை எதிர்ப்பது. கேது அந்தரம், கேது சூட்சமம், கேது புத்தி எல்லாம் வந்துட்டாலே எனக்கு எதிர்ப்புகள், தேவையின்றி எதிரிகள் எனக்காக வருவது, என்மேல் பொறாமை கொண்டவர்கள் ஏதாவது ஒன்றை சொல்வது, ஒரு நிலையில ஏதாவது போட்டிகளால் மனக்கலக்கம் போன்றவைகளை கண்டிப்பாக தருவார். ஏன் இந்த அமைப்பு? நீங்கள் கேட்ட நல்ல கெட்ட அத்தனை அமைப்புகளும் இங்கே வந்து விடுகின்றன. என்னுடைய ஜாதகத்தின் அமைப்பின் அடிப்படையில் கேது செவ்வாய் சனி இருவரின் பார்வையிலும் இருக்கிறார். ஆனால் இறுதியாக சுபத்துவ நிலையை கணக்கிட வேண்டும் என்கின்ற நிலையில் முதலில் இந்த ஜாதகர், இந்த ஜாதக அமைப்பின்படி இப்படிப்பட்ட அமைப்பை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கங்க, எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கங்க. ஏன் ஜாதகன்றதுனால உதாரணமாக போட்டுட்டேன். இந்த ஒரே நேரத்தில் கேதுவை செவ்வாயும் சனியும் பார்க்கும் பொழுது அந்த கேது அந்த பாவக ஆதிபத்தியத்தின் கெட்ட விஷயங்களை செய்வார். இங்கே 6ம் பாவத்துடைய கெட்ட விஷயங்கள் என்ன? கடன் நோய் எதிர்ப்பு. இந்த கடன் நோய் எதிர்ப்பை ஒவ்வொரு முறையும் செய்வார்.
இந்த கடன் நோய் எதிர்ப்புகளை வர வைத்து குருவின் பார்வை காப்பாற்றும். அவருடைய வேலையை அவர் செய்வார். ஆனால் எதிர்ப்புகளை வெல்ல முடியும். எதிர்ப்புகள் வெல்ல தோற்கடிக்கப்படும். எதிர்ப்புகள் அப்படியே அடங்கி போகும், சைலண்ட் ஆகும். ஏன்னா குருவின் பார்வை. ஒருவேளை இங்கே குருவின் பார்வை இல்லை, தாங்க முடியாது, தாங்கவே முடியாது. இதுதான் ஆறாம் இடத்தின் பலன்கள் நடக்கும். எதிரியை நீங்கள் ஜெயிக்கிறீர்களா என்பது அந்த சுபத்துவத்த தன்மையோடு பொறுத்தது. ஆக இந்த இடத்துல என்னுடைய ஜாதகத்தையே உதாரணமாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன். செவ்வாயும் சனியும் ஒரு சேர பார்ப்பதால் கேது எப்பொழுதெல்லாம் குறுக்கிடுகிறாரோ, என்னுடைய எனக்கு பிறந்ததிலே கே தசை, அதனால் அதை பற்றி பேச வேண்டாம். ஒவ்வொரு தசையிலும் சுக்கர தசையில கேதுல என்ன நடந்தது என்றது எனக்கு தெரியும். சூரிய தசை கேதுவத்தில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும். அதனை அடுத்து சந்திரன் கேது என்ன செய்தது என்பது எனக்கு தெரியும். செவ்வாய் கேது, இப்போ ராகு திசையில் கேது புக்தியில் இவ்வளவு பெரிய பிரபலமானதற்கு பிறகும் ராகு திசை கேது புக்தியில் எனக்கு என்னென்ன அமைப்புகள் நடந்தன என்பது பழைய கால கடந்த என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக இதெல்லாம் தெரியும். ஆகவே கேது எப்பொழுதுமே எனக்கு எதிர்ப்புகளை கொடுத்து குருவின் பார்வையால் அந்த எதிர்ப்புகள் விலகி போகக்கூடிய, எதிர்ப்புகளை நான் ஜெயிக்கக்கூடிய கலப்பு பலன்களை இங்கே செய்கிறார். இது கரெக்டு. அதனை அடுத்து நீங்கள் கேட்ட ஒரு கடினமான அமைப்பையும் கொடுத்துட்றேன். இங்கே கேதுவின் ஆறாவது நிலையை போட்டிருக்கிறேன். அதே மறுபடியும் கும்பகேதுவுக்கே வந்துட்டேன். ஒரு நிலையில் எல்லாத்தையும் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நான் சொல்லுவதை சற்று விளங்கலைனா கூட திரும்ப 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 அந்த இந்த வீடியோவை போட்டு பார்க்கும்போது ஒரு நிலையில் எல்லாத்தையும் புரிஞ்சிடும். அதாவது எல்லா லக்கணங்களுக்கும் விளக்கமாக கொடுத்து கொண்டு இருக்க முடியாது. 12 லக்கணங்களுக்கும் கேது என்கின்ற ஒரு விளக்க வீடியோ லைவ்லேயே 2 hours நம்ம பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 1980-79 இந்த நிலைமை இருக்கும். இது ஒரு கணிக்க சிக்கலான இடம். கும்பகேது செவ்வாய் சனி ராகு எல்லாருமே பார்ப்பாங்க. இது லக்னத்திற்கு ஏற்றார் போல பலன்கள் நடக்கும், கலப்பு பலன்கள். இந்த கலப்பு பலன்களை நீங்கள் தசையில் பிரித்து பார்க்கணும். புக்தியில் தசாநாதனாக கேது வந்து விட்டார், அற்புதமாக அப்படியே பலிக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் டிகிரிக்கு வந்தோம். இந்த இடத்துல யார் உண்மையில் கேதுவின் பார்வையில் இருக்கிறார்கள், அவர்களுடைய ஆதிபத்தியம் என்ன? கும்ப வீட்டின் பலன்களையும் சனியின் பலன்களையும், சனி லக்னாதிபதியாக இருக்கிறாரா, சனி அட்டமாதிபதியாக இருக்கிறாரா, சனி இந்த எந்த லக்னத்திற்கு கேது இங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதன் பொறுத்து அந்த ஆதிபத்தியத்தையும், அந்த கிரகத்தின் சனியின் ஆதிபத்தியத்தையும், சனியின் மகர வீட்டு ஆதிபத்தியத்தையும், குரு செவ்வாயின் ஆதிபத்தியத்தையும் அப்படியே கலந்து கட்டி செய்வார் புக்திகள் அந்தரங்களுக்கு ஏற்ப. இந்த இடத்துல கும்பத்தின் முழு பலன்களையும் 3 விதமான அமைப்புகளாக அவர் செய்வார். கேட்கறதுக்கு குழப்பம்தான், ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் கரெக்டாக எப்படி எப்படி ஆய்வுகள். ஒரு கேது நடந்தவரை பார்த்துக்கோங்க, அந்த கேது திசையில் 9 புக்திகள் இருக்கின்றன. செவ்வாயின் புக்திகளில் என்ன நடந்தது, சனியின் புக்திகளில் என்ன நடந்தது, குருவின் புக்திகளில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த இடத்தில் நீங்கள் டிகிரிகளை அருகருகே வைத்து மட்டுமே நீங்கள் எந்த பலனை முதன்மையாக செய்வார், எப்படி செய்வார், எந்த புக்திகளில் செய்வார் என்பதை லக்னத்திற்கு ஏற்றாற் போல, கும்ப லக்னமாக இருந்தால் ஒரு பலன், மீன லக்னமாக இருந்தால் 12 இடத்தின் பலன், கடக லக்னமாக இருந்தால் 8 இடத்தின் சுப பாப 2 பலன்களும், தர்ம கர்மாதிபதிகளுடைய பார்வைன்னு வந்துடும். இதை அடிக்கடி சொல்கிறேன், தர்ம கர்மாதிபதிகளுடைய தொடர்புகளை ராகுக்கேதுக்கள் பெறும்போது நல்லவைகளை செய்வார்கள். கூடவே அங்கே சனியும் இருக்கிறார், கெடுதலையும் செய்வார். வாழ்க்கையே கெடுதலும் நல்லவைகளும் கெட்டவைகளும் மாறி மாறி வருவது தானே. ஆகவே இந்த அமைப்பில் நீங்கள் கேதுவை புரிந்து கொள்ளும் போது, சீனிவாசன் இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தயவுசெய்து கமெண்டில் பதில் போடுங்க. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.